This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. சீசன் ஃபோர் தமிழ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெலுங்கு பிக் பாஸ் ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அங்கேயும் சீசன் ஃபோர் தான் போய்கிட்டு இருக்கு அண்ட் நாகார்ஜுனா அவர்கள் ஹோஸ்ட் பண்ணிட்டு வராங்க இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல பிக் பாஸ் நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன்லயே இருந்தது ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ற விதமா பிக் பாஸ் தெலுங்கு சீசன் ஆரம்பிச்சது ரொம்பவே சூப்பரா ஆரம்பிச்ச பிக் பாஸ் சீசன் ஃபோர் தெலுகுல தமிழ் சீசன் மாதிரியே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் சண்டைகள் சச்சரவுகள் இந்த மாதிரி எக்கச்சக்கமா டாஸ்க்லயும் வந்தது ஹவுஸ்மேட்ஸ்குள்ளயும் வந்தது அது ரொம்பவே சூப்பரா வந்து நாகார்ஜுனா டீல் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு ஃபேர் பிளே ஆடணும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காகவே பாரபட்சமே இல்லாம நாகார்ஜுனா அவர்கள் எந்த ஒரு சண்டையா இருந்தாலுமே சூப்பரா அதை சால்வ் பண்ணுவாரு சமீபத்துல நாகார்ஜுனா அவர்கள் தெலுங்கு பிக் பாஸ் வந்து ஹோஸ்ட் பண்ண போறதில்ல கொஞ்ச நாளைக்கு அப்படின்ற டாக்ஸ் போய்கிட்டு இருந்தது ஏன்னா அவரோட படத்தோட ஷூட்டிங் அதாவது வைல்ட் டாகோட படத்தோட ஷூட்டிங்காக அவர் பிஸியா இருப்பாரு அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே அவரு வரப்போறது இல்ல அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த டாக்ஸ் போய்கிட்டு இருக்கிற இந்த சமயத்துல ஆல்ரெடி தெலுங்கு பிக் பாஸ்ல லாஸ்ட் சீசன்ல நாகார்ஜுனா அவர்கள் இந்த மாதிரி ஒர்க் விஷயத்துல பிஸியா இருக்கும் போது ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து ஹோஸ்ட் சோ திரும்ப அவங்க தான் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம டாக்ஸ்ல ரோஜா அவர்களும் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேர்ல யாராவது வருவாங்க ரீப்ளேஸ்மெண்டா

நல்லா பார்த்துப்ப எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அங்க ஒரு மாமனார் அண்ட் மருமகளோட பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் பார்க்க முடியுது ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய சர்ப்ரைஸா இருந்தது சமந்தா அவர்கள் பிக் பாஸ் வந்து ஹோஸ்ட் பண்றாங்க அப்படின்ட்டு அகம் டிவி வழியே அகத்திற்குள் அப்படின்னு போகும்போது செமந்தாவை அந்த டிவியில பார்த்தோன்னே ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க ஹவுஸ்மேட்ஸ் அது மட்டும் இல்லாம அவங்க இருக்கிற எபிசோட்ஸ்லாம் நார்மலா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ஃபேன்ஸும் சரி ஹவுஸ்மேட்ஸும் சரி ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க ஒரு பக்கம் சமந்தா அவங்க மூவிஸில் ரொம்பவே பிஸியாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபிட்னஸ் டெரஸ் கார்டனிங் அவங்களோட நியூ வென்ச்சர் ஆஃப் க்ளோதிங் லைன் இந்த மாதிரி பிஸியாகவே இருக்காங்க என்னதான் தான் பிஸியாக இருந்தாலும் பிக்பாஸ் ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணுறது ரொம்பவே ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருந்தது எல்லாருக்குமே நாகார்ஜுன அவர்கள் மாதிரி சமந்தா அவர்கள் இந்த பிக்பாஸ் ஷோவை பியூட்டிஃபுல்லாக ஹோஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு என்னன்னு தெரியல எதுவாக இருந்தாலும் எபிசோட் பார்த்தா தான் தெரிய வரும் சமந்தா அவர்கள் இந்த ஷோவை எப்படி ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க